வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் விரைவில் 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு. தீவிர ஆலோசனை நடைபெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உயர்ந்து வருகிறது. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரி விவகாரம். நடிகர் விஜய்க்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் அபராதத்திற்கு தடை. காருக்கு செலுத்த வேண்டிய நுழைவு வரியை 1 வாரத்திற்குள் செலுத்த வேண்டும். நடிகர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சசிகலா அழைத்தால் அவரை நேரில் சந்திக்க தயார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி பேட்டி. அதிமுகவில் இருந்தபோது பண மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் என்பதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் சலுகை வழங்க முடியாது என சிறப்பு நீதிமன்றம் காட்டும். சங்கரன்கோவில் அருகே அமைந்துள்ள செல்லியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பத்திரப்பதிவின் போது தவறான தகவல்களை பதிவு செய்யும் எழுத்தர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும். அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை. மதுரையின் இருசக்கர வாகன பார்க்கிங் கழிப்பறைக்கான டெண்டர் சட்டம் ஒழுங்கு காரணமாக ஒத்திவைப்பு. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையும் செயல்பட அனுமதிக்கவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கொரோனா சூழல், மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசினேன். பிரதமரை சந்தித்த பின் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேட்டி. அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும். மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. கடந்த 4 வாரங்களில் 22 மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகரிப்பு. மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லாவ் அகர்வால் தகவல். இந்திய வீரர் க்ருணால் பாண்டியாவுக்கு கொரோனா தொற்று. இலங்கையுடன் நடக்கவிருந்த 2வது T20 ஆட்டம் ஒத்திவைப்பு. நாட்டிற்காக விளையாடியதில் மகிழ்ச்சி. ஒலிம்பிக் அனுபவம் மிகச்சிறந்தது. இந்திய வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி கருத்து. சேலம், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.